தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சில ஹீரோக்கள் என்ன தான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் கூட ரசிகர்கள் அவரை மறக்கவே மாட்டாங்க. துரதிர்ஷ்டம் காரணமாக வேறு சில காரணங்களால் தான் அவருடைய ஃபீல்ட் அவுட் நடந்திருக்குமே தவிர அவரை பிடிக்காமலாம் இல்லை. ஸோ அப்படி பல ஹீரோக்கள் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமாக முதன்மையான ஒரு ஹீரோவாக இருக்கிறது நம்ம அப்பாஸ் அவர்கள் தான். ஏன்னா அப்பாஸ் அவர்கள் காதல் தேசம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகும் போதே அந்த முதல் படத்துலேயே ரசிகர்களோட நெஞ்சத்தை வந்து கொள்ளை கொண்டு விட்டார். ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணம் தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் சோலோவாக நடித்து ஹிட்டு கொடுத்ததை விட மேக்ஸிமம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லேயே நடித்தார். ஸோ அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஸோ அப்படியே நடிச்சுட்டு இருந்தவர் கமலோட ஹேராம் பம்மல் கே சம்பந்தம் படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணார். படைய போல கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கப்புறம் அவர் வந்து தமிழ் சினிமாலேயே இல்லாமல் அவர் வந்து ஒதுங்கிட்டார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்தில் வந்து தன் குடும்பத்தோடு வசிச்சிருந்தார். சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்போது அவருடைய கஷ்டம், அவருடைய மன விரக்தி, அவருடைய தன்னம்பிக்கை இதையெல்லாம் வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது ரசிகர்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் சில மாதங்களாக சொல்கிறது என்னென்னா, அப்பாஸ் அவர்கள் ஒரு கம்பேக் கொடுக்கணும், நிச்சயமாக இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள்லாம் அப்பாஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான். ஸோ இப்போது அந்த விஷயம் நடந்திருக்கு, நடக்க போகுது. ஏன்னா இப்போ விஜய் டிவி நடத்திட்டு இருக்க ப்ரோக்ராமில் வந்து அப்பாஸ் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஜட்ஜாக வராரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய இந்த காமிக் சென்ஸு, அவருடைய அழகு, அவருடைய தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸையும் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஊக்குவிக்கிறதா இருக்குது. இப்போது அப்பாஸோட இந்த என்ட்ரியை பார்த்த சில இளம் இயக்குநர்கள் அப்பாஸுக்கு கதை எழுதலாம், அப்படி இல்லைன்னா மற்ற ஹீரோக்கள் நடித்தா கூட பரவாயில்ல, அப்பாஸுக்கு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ விரைவில் அப்பாஸ் இனி தொடர்ச்சியாக தமிழ் படங்களில் நடிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.